பிரதான ஆசாரியனுக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் வேர்த்துருச்சு. என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணி இல்ல, சும்மாவே வேர்க்க. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், இந்த நியூஸ் விடிஞ்சு எருசலேம்ல லீக் ஆச்சுன்னா அடுத்த சிலுவை நமக்கு தான் தெரியும் அவனுக்கு. ஜனங்கள் அப்படித்தான், அவங்க பெரும்பான்மை ஓ இவரை முடிக்கலாமா முடிக்கல. காலையில விஷயம் தெரிஞ்சது, யாரு சிலுவையில அறையலான்னு சொன்னாங்களோ அவங்களே சொல்றாங்க, பாவி அவர் அப்பவே தேவகுமாரன் சொன்னாரு, இந்த ஆள் தான் புடி புடின்னு புடிச்சு சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்க. இந்த மத தலைவர்கள்லாம் ஜனங்களுக்கு உபதேசம் பண்றது ஒண்ணு, ஆனா அதை அவன் செய்ய மாட்டான். லஞ்சம் வாங்க கூடாதுன்னு அவன் லஞ்சம் வாங்குவான். மக்களை ஏமாத்தாதன்னு சொல்லுவான், அவன் ஏமாத்துவான். அப்படித்தான் மத தலைவர்கள் இருந்தாங்க. அதனால ஆண்டவர் எல்லாத்துக்கும் முன்னாலேயும் அவங்களை கிளிகளின் கிழிச்சார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏண்டா இப்படி சுத்துறீங்கன்னு கேட்டார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளேன்னு சொன்னார். அப்படியெல்லாம் சொன்னதுனால அவனுக்கு மானம் மரியாதெல்லாம் போச்சு. அதனால இந்த இயேசு இருக்கிற வரைக்கும் நமக்கு மரியாதையே பூவங்கோட்டில் இருக்காது. இயேசுவை முதல்ல முடிக்கணும். எல்லாம் முடிச்சிட்டான். இப்போ பிரதான ஆசாரியனுக்கு திடீர்னு யோசனை வருது. ஐயோ, அவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், என்ன? டே, என்னை அடக்கம் பண்ணாலும் மூணாவது நாள் எந்திரிச்சு வருவண்டா. இது ஞாபகம் வந்துருச்சு. இப்ப இவனுக்கு தூக்கம் போச்சு, கலக்கம் போச்சு. இவன் மறுபடியும் சகாக்களை கூட்டிட்டு பிலாத்துக்கிட்ட போறான், கவர்னர்கிட்ட போறான். ஐயா 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 ஐயா, என்னடா வந்திருக்கீங்க? இப்பதான்டா இயேசு அரைஞ்சீங்க, திரும்ப எதுக்குடா வந்தீங்க? இல்ல இல்ல, அந்த மனுஷன் அவர் சொன்னாரு, மூணாவது நாள் உயிரோட எழும்பி வருவேன்னாரு. கொஞ்சம் எங்களுக்கு பயமா தான் இருக்கு. அதனால என்ன செய்யணும், உங்க மிலிட்டரி அனுப்பிச்சு கல்லறைக்கு காவல் போடுங்க. சுடுகாட்டுக்கு காவல் போட்டவன் அவன் தான். அல்லேலூயா சொல்லுங்க. சுடுகாட்டுக்கு காவல் போட்ட வடிகட்டின முட்டாள்கள் அவங்க தான். சரி கவுனிங்க. இப்போ பிலாத்து சொல்றார், பிலாத்து ஏற்கனவே எரிச்சல் இருந்தே, உங்ககிட்டயே போர்ச்சேவல் இருக்காண்டா, போய் காவல் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. எல்லாம் வந்து இந்த பிரதான ஆசிரியர் சொல்லி, மூணு நாள் ரொம்ப முக்கியம்டா, அது மூணாவது நாள் ரொம்ப முக்கியம், கண்ணை நல்லா முழிச்சுட்டு இருக்கணும். ஆமா 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 ஆமா, மூணு ரெண்டு ஒரு நாள், ரெண்டாவது நாள், மூணாவது நாள் AK-47 உட்கார்ந்துருக்கிறான். திடீர்னு அதிகாலையில் பூமி அதிர்ந்தது, கல்லறை பிளந்தது. ஓ ஹல்லேலூயா, இயேசு உயிரோடு கூட எழும்பினார். கல்லே பறந்துச்சுன்னா AK-47 எங்க பறந்துருக்கும் சொல்லுங்க? தமிழ்ல சொல்லுவான், துண்ட காணோம் அப்படின்னு ஓடினாங்க. யாரு? இந்த போர்ச்சேவர்கள். எங்க ஓடினாங்க, எங்க ஓடி இருப்பாங்க? யார் இவனை வச்சது? பிரதான ஆசாரிய. நான் இப்ப இதெல்லாம் கற்பனை பண்ணி பாக்குறது வழக்கம். இவன் நேரம் போய் பிரதான ஆசாரி வீட்டை தட்டுறான் காலையில 4 மணிக்கு. ஹலோ, பைபிள்ல போய் டைம் தேடாதீங்க, நான் சொல்றேன். 4 மணிக்கு கதவை தட்டுறான். கதவை திறந்து, என்ன டேடே, அட பாவி, இன்னைக்கு தான்டா மூணாவது நாள், முக்கியமான நாள், எங்கடா அங்க விட்டுட்டீங்க வந்தீங்களா? யோ, விவரம் தெரியாம பேசாதியா? ஏன், என்ன விஷயம்? இயேசு உயிரோடு கூட எழுமிட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். கைய நல்ல சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு உயிரோடு எழுமினா. பிரதான ஆசாரியனுக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் வேர்த்துருச்சு. என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணி இல்ல, சும்மாவே வேர்க்க. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், இந்த நியூஸ் விடிஞ்சு எருசலேம்ல லீக் ஆச்சுன்னா அடுத்த சிலுவை நமக்கு தான் தெரியும் அவனுக்கு. ஏன்னா இந்த ஜனங்கள் அப்படித்தான், அவங்க பெரும்பான்மை ஓ இவரை முடிக்கலாமா முடிக்கலாம். காலையில விஷயம் தெரிஞ்சது, யாரு சிலுவையில் அறையலான்னு சொன்னாங்களோ அவங்களே சொல்லுவாங்க, அட பாவி அவர் அப்பவே தேவகுமாரன் சொன்னாரு, இந்த ஆள் தான் புடி புடின்னு புடிச்சு சிலுவையில் அரைஞ்சிருப்பான். அதனால பிரதான ஆசாரி என்ன பண்ணான் தெரியுமா? காசெல்லாம் எடுத்து கொடுத்து லஞ்சம் கொடுத்தான். கொடுத்து வெளியே போய் என்ன செஞ்சார்? அத
ஆமென் இயேசு உயிரோட கூட எழும்பிட்டான்னு சொல்லிராதப்பா ஆமென் நாங்க எல்லாம் தூங்கினப்ப யாரோ வந்து பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லு அப்படியே சொல்லி பொய்ய பரப்பிட்டானா இன்னைக்கும் நிறைய பொய்ய பரப்புறாங்க என்ன பொய்ய எவன் பரப்பினாலும் உண்மை சத்தியம் ஒரு நாள் வெளியே வந்துதான் தீரும் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த தேசம் தேவனை ஆராதிக்கத்தான் போகிறது